அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாயி வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹபிஹி வமன் தபியஹும் பிஹ்சானின் இலா யௌமித்தீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் வாழுகின்ற இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நாம் எதை இழந்தாலும் திரும்பவும் பெற்றிடலாம். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் கரைந்து போய்விட்டதா, மீண்டும் சேர்த்து கொள்ளலாம். அதே போன்று நாம் பண்ணக்கூடிய வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டுவிட்டதா, மீண்டும் பொருளீட்டி விடலாம். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பட்டம் பதவி இவைகளெல்லாம் பறிப்போய்விட்டதா, எப்பாடுபட்டாவது அதை மீண்டும் அடைந்து கொள்ளலாம். ஆனால் நம்மை விட்டும் சென்று விட்டால் மீண்டும் அடைந்து கொள்ளவே முடியாத ஒன்று நம்மை விட்டும் வெகு சீக்கிரமாக சென்று கொண்டே இருக்கிறது. அது என்ன என்பதை யாரும் சிந்தித்து பார்ப்பதாகவோ எண்ணி பார்ப்பதாகவோ தெரியவில்லை. அது எதுவாக இருக்கும் யோசித்து பாருங்கள். நிச்சயமாக அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கே மூலதனமான காலங்களும் நேரங்களும். இந்த காலமும் நேரமும் நம்மை விட்டும் சென்று விட்டால் மீண்டும் அதை நம்மால் அடைந்து கொள்ளவே முடியாது. அதனால் தான் சொல்வார்கள், மனிதனிடத்தில் சேரக்கூடிய செல்வங்களிலெல்லாம் மிக மதிப்புமிக்க செல்வம் எது என்று கேட்டால் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த நேரமும் காலமும் தான். அதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனில் சூரத்துல் அஸ்ர் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது என்ன சொல்லுகின்றான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். தன்னுடைய ஆயுளை வீணில் செலவு செய்யக்கூடிய மனிதனை பார்த்து தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வார்த்தையை சொல்கின்றான். யார் தன் நேரத்தின் அருமை தெரியாமல் அதை வீணான முறையிலே கடத்துகின்றார்களோ அவர்களை குறித்துத்தான் அல்லாஹ் நஷ்டவாளி என்று அல்லாஹ் சொல்கின்றான். நீங்கள் திருக்குர்ஆனை படித்து பாருங்கள், பல இடங்களில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பல சத்தியங்களை செய்வான். அப்படி சத்தியங்கள் செய்கின்ற பொழுதெல்லாம் எதை குறித்து அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால், எதன் மீது அல்லாஹ் சத்தியம் செய்வான் என்று சொன்னால், பல நேரங்களிலே இந்த நேரத்தை குறித்தும் காலத்தை குறித்தும் தான், அதன் மீது தான் அல்லாஹ் சத்தியம் செய்வான். வல் ஃபஜ்ர் என்ற அந்த சத்தியம், அதிகாலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், பத்து இரவுகளின் மீது சத்தியமாக, வல்லைல், இரவின் மீது சத்தியமாக, வன்னஹார், பகலின் மீது சத்தியமாக, வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இப்படி அல்லாஹ் கூறக்கூடிய சத்தியங்கள் எல்லாம் இந்த நேரத்தின் மீதும் காலத்தின் மீதும் தான் இருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் காலத்திற்கும் நேரத்துக்கும் எத்தகைய முக்கியத்துவத்தை தருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் இந்த நேரத்தை எப்படியெல்லாம் பாழ்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் இன்றைக்கு நேரத்தையும் காலங்களையும் பாழ்படுத்தி கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதிலும் சில பெயர்கள் எல்லாம் வைத்திருப்பார்கள், வெட்டியாக பொழுதை கழிப்பார்கள், அதற்கு பெயர் டைம் பாஸ் என்று சொல்லுவார்கள். வீணான பேச்சுகளிலே மூழ்கியிருப்பார்கள். என்னவென்று கேட்டால் இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் என்று சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கை என்பது நாம் எவ்வளவு ஆண்டு காலங்கள் வாழ்ந்தோம் என்பதல்ல. நாம் வாழுகின்ற பொழுது இந்த உலகத்தில் என்ன சாதனை படைத்தோம், நான் செய்த அமல்கள் என்ன, என்னால் இந்த உலகத்திற்கு என்ன மாற்றத்தை தர முடிந்தது, இதையெல்லாம் தான் கொஞ்சம் சிந்திக்கணும் அன்பு சகோதரர்களே. அதனால்தான் நேரத்தின் அருமையை கருதி பல சகாபாக்கள் ஒவ்வொரு நேரத்தையும் அவர்கள் பாழ்படுத்தாமல் அதை செவ்வையான முறையிலே பயன்படுத்தியதன் விளைவுதான் இன்றைக்கு சகாபாக்களாக நம்மிடத்தில் அவர்கள் மிருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை இன்றளவும் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், ஒரு சகாபியினுடைய வரலாறை பாருங்கள். உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், அநேகமாக அதிகமான பயான்களிலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். யார் அந்த சஹாபி தெரியுமா? சஅதுபுனு முஆத் ரதியல்லாஹு தாலான் அவர்கள். சஅதுபுனு முஆத் ரதியல்லாஹு தாலான் அவர்கள், இவர் பரம்பரை முஸ்லீம் அல்ல, 30 வயதில் இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்கிறார். 30 வயசில் இஸ்லாத்தை தழுவுறார். இஸ்லாத்தை தழுவி 37வது வயசில் அவர் மரணத்தை எய்துகிறார்.
முப்பது வயசுல இஸ்லாத்தை தழுவுறாரு, 37வது வயசுல மரணம் அடைந்து விடுகின்றார். இந்த மரண செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மரண செய்தியை குறித்து ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அதுதான் வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை. என்ன வார்த்தையை சொன்னார் தெரியுமா? இஹ்தஸ்ஸல் அர்ஷு லிமௌதி சஅத் இப்னு முஆத். இஹ்தஸ்ஸல் அர்ஷு லிமௌதி சஅத் இப்னு முஆத். சஅத் இப்னு முஆதுடைய அந்த மரண செய்தியை கேட்டு அல்லாஹுடைய அரிசு நடுங்கியது. அல்லாஹ் அக்பர். யாருடைய மரண செய்தியை கேட்டு 30 வயதில் இஸ்லாத்தை தழுவி 37வது வயதிலே மரணத்தை எழுதிவிட்ட ஒரு சஹாபியருடைய மரண செய்தியை கேட்டு அல்லாஹுடைய அரிசு நடுங்கியது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அதோடு நிப்பாட்டில்ல, மேலும் சொன்னார்கள், இவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக வேண்டி. யாருடைய ஜனாசாவில்? சஅத் இப்னு முஆதுடைய அந்த ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக வேண்டி இதுவரையும் இறங்கி வராத 70,000 மலக்குமார்கள் இறங்கி வந்து அந்த ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள் என்ற செய்தியை அல்லாஹுடைய திருத்துதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும்? பல்லாண்டுகள் வாழவில்லை இஸ்லாத்தில், அவர் பல ஆண்டுகள் இருக்கவில்லை, வெறும் 7 ஆண்டுகள் தான் இருந்திருக்கிறார். ஆனால் அவர் செய்த சாதனையை பாருங்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அரிசியே நடுங்கியிருக்கிறது என்று சொன்னால் அவர் அந்த நேரத்தையும் காலத்தையும் எந்த வழியில் செலவு செய்ய வேண்டுமோ அந்த வழியில் செலவு செய்ததின் விளைவுதான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இவ்வளவு மகத்தான அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, நேரத்தையும் காலத்தையும் பாழ்படுத்தாமல் அதை நல்ல முறையே பயன்படுத்தி இந்த உலகத்திலே வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற ஒரு நற்சிந்தனையோடு இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.